வெல்கம் டு திவிஸ் கிச்சன். திவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மட்டன் உருண்டை கறி குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் உருண்டை கறி குழம்புக்கு நான் 200 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. முழு கரம் மசாலா, அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, நட்சத்திர பூ, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு மொத்தம் சேர்த்து 3 ஸ்பூன் தேவைப்படும். இப்போதைக்கு 1 ஸ்பூன் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ முதல்ல நம்ம இந்த மட்டனை மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சமாக ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டால் போதும். நம்ம அடைச்சி வச்சுருக்கிற இந்த மட்டன் வந்து இந்த கோலா உருண்டை பண்ணும் பொழுது அதில் கொஞ்சம் மசாலா இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு போதும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மட்டன் அரைச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இந்த மட்டன் நல்லா இப்படி கலருக்கிட்டே இருங்க, நல்லா அது சுண்டி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, திட்டமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்புலையும் நம்ம உப்பு போட போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சுண்டி வந்ததும் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இது ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதும் இதோடு கூட 2-3 ஸ்பூன் சட்னி கடலை இருக்குது இல்லையா, அதோடைய பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் இதை ரவுண்ட் பண்ணி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிச்சு. இப்போ மிக்சியில் இதுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இந்த பொட்டுக்கடலை பொடியை சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இலகா தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் பொட்டுக்கடலை பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. ஈவன் சைஸில் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுட்டு இப்போ இது ஒன்று ஒன்றா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணாமே அதே எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்போ வச்சு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுருங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அது இந்த மாதிரி அரைச்சிடலாம். நல்லா கிரேவி வரதுக்காக தான் தக்காளி அரைக்கிறது. அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போது மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன்,
தனியா தூள் 3 ஸ்பூன் சீரக தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ 4 பெரிய பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம தேங்காவும் சோம்பு அரைச்சோம்ல அந்த விழுது சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த மட்டன் பால்ஸ் இதல சேர்த்துக்கலாம் இப்போ இத ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உருண்டை கறியை இதல போட்டுறலாம் பாருங்க இப்ப ரெடி ஆயிருச்சு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் தூவிட்டு குழம்பு இறக்கிடலாம் நம்ம மட்டன் உருண்டை கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க நம்மளுடைய மட்டன் கோலா உருண்டை உருண்டை கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா ரொம்ப மணமா இருக்குது இது ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ